வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, கிராமத்தில் கிணத்துல மீன் எப்படி பிடிக்கிறாங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். எவ்வளோ மீன் இருக்குது பாருங்களேன் நீங்களே. இதில் வந்து வெறா, ஜிலேபி, கெண்டை, இது மாதிரி நிறைய வகை மீன் இருக்குது. தண்ணியை ஃபுல்லாக மோட்டர் வச்சு வடிகட்டியாச்சு. இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது இது உள்ள. இப்போ இந்த மீனெல்லாம் ஆள் இறங்கி வலையை யூஸ் பண்ணி இவ்வளோ மீனும் பிடிக்க போகிறோம். அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். கிணத்தை வடிகட்டிட்டாலும் கிணத்துலேருந்து நீர் ஊற்று ஊறிட்டு தான் இருக்குது. அதனால் தண்ணியை முழுமையாக வடிகட்ட முடியல. கீழே இறங்கிட்டார். சுற்றி எல்லாம் மீனை ஒரு சின்ன வலையை யூஸ் பண்ணி ஒவ்வொரு மீனாக பிடிக்கிறோம். அந்த வலையை யூஸ் பண்ணலட்டா மீனை பிடிக்க முடியாது. அங்கே பாருங்க எத்தனை மீன். ஒன்று ஒன்றும் பிடிக்க ரொம்ப கஷ்டப்பட்டது. இந்த வலை இருக்கிறதால ஈஸியாக பிடிக்க முடியுது, இல்லட்டா பிடிக்க முடியாது. இங்கே நிறைய பேர் கிணத்துல குளிக்க வருவாங்க. குளிச்சுட்டு அவங்க போகிற இந்த பிளாஸ்டிக்கு, இந்த கரும்பு, இதெல்லாம் குப்பையாக கழிவுகளாக அங்கே கிணத்துக்குள்ளாரே இருக்கும். அதை இப்போ கிளியர் பண்ணுவாங்க. மீனை பிடிச்சி சாக்கில் போட்டாச்சு. அந்த மீனை கயிறு மூலயமா மேலே கொண்டு வரோம். இது ரொம்ப நாள் பிளான் பண்ணி இன்றைக்கி தான் ஒரு வழியாக பண்ணோம். கட்டியாச்சு. மேலே கயிறு மூலயமா மீனை கொண்டு வரோம். பாருங்கள் எவ்வளோ பெரிய கிணறுன்ட்டு. நாங்கள் காலையிலே பிளான் பண்ணோம் 7 மணிக்கு, ஆனால் 10 மணி ஆயிடுச்சு. அதனால் கொஞ்சம் வெயில். இங்கே பாருங்கள், இதில் ஒரு வெறா, கெண்டை நிறையா. கெண்டை மீன் தான் அதிகம், வெறா கம்மி தான். இதை வச்சுட்டு நாங்கள் விளையாண்டுருந்தோம் பசங்களோட. கொஞ்ச நேரம் இல்லை இதை வச்சிட்ருந்தோம். குழந்தை எப்படி பிடிக்குது பாருங்கள். மீனை பயந்துட்டா மீனை பார்த்து.